السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புனிதம் நிறைந்த இந்நிகழ்வில் இணைந்து இந்நிகழ்விற்கு சிறப்பையும் மேன்மையும் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் மெய்நிலை கண்ட ஞானி முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோரின் அருமை பேரர் அல் ஆரிஃபு பில்லா அஷ்ஷேகுல் காமில் அல்லாமா எல்லோராலும் கண்ணியத்தோடும் மிக மரியாதையோடும் வாப்பா நாயகம் என்று அழைக்கப்படுகின்ற அஸ்ஸையீத் ஹலீல் அவுன் மௌலானா அல் ஹசனி வல் ஹுசைனி அல் ஹாஷிமி தாமத் பரகாத்துஹுல் ஆலியா அவர்களே, இந்நிகழ்விற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை சார்ந்த கண்ணியத்திற்குரிய மௌலானா மார்களே, செய்யது மார்களே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, இந்நிகழ்வின் தகுதிமிக்க தலைவர் நல்லறிஞர் கவிஞர் அவர்களே, எனக்கு முன்பு அழகிய விஷயங்களை ஆழமான கருத்துக்களை நல்ல முறையில் அள்ளித்தந்த மரியாதைக்குரிய ஆலிம் புலவர் ஹலரத் அவர்களே, இந்நிகழ்வை அழகுபட தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வரவேற்புரை நிகழ்த்திய இன்னிசை பாடல் வழங்கிய அன்பர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்பு மிக்க இந்நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற ஏகத்துவ விஞ்ஞான சபையின் தமிழ் சங்கத்தை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாமல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். மங்கையர்கரசி மாசில்லா மாமணி சுவனத்து பெண்களின் தலைவி நற்குணத்தின் தாரகை கண்ணியத்தின் இருப்பிடம் விண்டகமும் மண்ணகமும் வியந்து போற்றுகின்ற ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி கண்ணியத்திற்குரிய வாப்பா நாயகம் அவர்கள் எழுதிய ஃபாத்திமா நாயகியார் மாலை என்ற நூல், அந்த நூல் ஒரு கடல். அந்த கடலிலே நான் எடுத்த சில முத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகளாராக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். இருலோக இறைச்சகர், இறை தூதர்களின் இணையில்லா தலைவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை மகளார், நான்காம் ஹலீஃபா, கல்வியின் தலைவாசல், ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அன்பு துணைவியார், சுனத்து இளைஞர்களின் இரு தலைவர்கள் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோரின் அருமை தாயார், சுவனத்து பெண்களின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா பல்அத்தும் மின்னி என்றார்கள், எனது உடலில் ஒரு பகுதி என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எந்த காலத்திலே சொன்னார்கள் அதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பெண் குழந்தை பிறந்து விட்டால் உயிருடன் புதைத்த காலம் அது. அந்த காலத்தில் சொன்னார்கள் என் மகள் என் பகுதி என்றார்கள். நம் இறைவன் கூட குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே, அந்த காலத்தில் பெண் மக்களை எல்லாம் பெண் குழந்தைகளை எல்லாம் அந்த மக்கள் என்ன செய்தார்கள், வைரா புஷ்டர் அகதுஹும் பில் உன்சா வல்ல வஜுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம், அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்கின்ற நற்செய்து கூறப்பட்டால், வெறுமனே செய்து கூறப்பட்டால் என்று கூட இறைவன் சொல்லவில்லை,
நல்ல செய்தி சொல்லப்பட்டால் அவருடைய முகமெல்லாம் கருத்து போய்விடுகிறது, கோபம் கொள்கிறார். எத்தவாராம் என்னல் கோம், சமூகத்தை விட்டும் ஓடி ஒளிந்து கொள்கிறார். காரணம், மற்றவர்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி பேசுவார்களாம், அதோ பாருங்கள் அவருக்குத்தான் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று கூறி குறை பேசுவார்கள், கேலி செய்வார்கள், கிண்டல் பண்ணுவார்கள் என்பதற்காக சமூகத்தை விட்டுமே மறைந்து கொள்வார் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, ஃபாத்திமா பலஅத்தும் மின்னி, எனது மகள் எனது உடலின் ஒரு பகுதி என்றார்களே, அதுதான் சமூக புரட்சி என்று இன்னைக்கு நல்லறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்தை மாற்றிய மிகப்பெரிய மறுமலர்ச்சியும் அதுதான் என்று இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. வாப்பா நாயகம் அவர்கள் கூட அந்த காலத்திலே பெண் குழந்தைகளை என்ன செய்தார்கள் என்பதை சொல்லி காட்டுகிறார். மழலைகளாம் பெண்மக்களை மண்ணினிலே உயிருடனே வளமையாய் புதைத்து வந்தார். இந்த நூலிலேதான் ஃபாத்திமா நாகையார் மாலை என்ற இந்த நூலிலே இதையும் சொல்லி காட்டுகிறார்கள். காரணம், பெண்களின் தலைவியை பற்றி சொல்ல வருகின்ற போது அந்த காலத்திலே பெண் பிள்ளைகளின் நிலைமை எப்படி இருந்தது என்பதையும் சொல்ல வேண்டும் அல்லவா, அதை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, எனது மகளார் எனது உடலின் ஒரு பகுதி என்றார்கள், என் சதை துண்டு என்றார்களே. அதற்கடுத்து சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் மகளாரை யாராவது கோபப்படுத்தினால் அவர் என்னை தான் கோபப்படுத்தினார். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை அப்படியே மொழியாக்கம் செய்கிறார்கள் பாப்பா நாயகம் அவர்கள் இந்த நூலிலே. என் மகளார் ஃபாத்திமத்தே என் உடலில் ஒரு பாகம். அடுத்து, என் மகளை வெறுத்தவர்கள் என்னை வெறுத்தார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட அந்த ஹதீஸுக்கு அப்படி நேரடியான மொழிபெயர்ப்பு இந்த இரண்டு அடிகளும். அடுத்ததாக முஸ்லிம்ல இதே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேறு வாசகத்தோடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாத்திமா எனது உடலில் ஒரு பகுதி, யாராவது அவர்களுக்கு நோவினை செய்தால் அவர் என்னையும் நோவினை செய்துவிட்டார் என்று சொன்னார்களே, அதை அப்படியே கொண்டு வருகிறார்கள் வாப்பா நாயகம் அவர்கள். என் மகற்கு பொருத்தமில்லா எப்பொருளும் நான் பொருந்தேன். என் மகளுக்கு ஒன்று பிடிக்கவில்லையா, அது எனக்கும் பிடிக்காது. அடுத்து சொல்கிறார்கள், என் மகளை வருத்துவன எல்லாம் என்னை வருத்தும். இந்த முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸுக்கு நேரடி மொழியாக்கம் இது. பாப்பா நாயகம் அவர்கள் இந்த இரண்டு ஹதீஸையும் அழகிய முறையிலே மொழிபெயர்க்கிறார்கள் கவிதை நடையிலே. இப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்த அன்பும் பாசமும் என்ன என்பதை புரிந்து கொள்கிறோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த இடம் என்ன என்பதையும் புரிந்து கொள்கிறோம். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகனார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுத்தார்களே அந்த உயர்வான இடத்தை கொடுக்க வேண்டியது நமது கடமையாகும். நாமும் அந்த உண்மையான இடத்தை நேசத்துக்குரிய இடத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்பதையும் கவனத்திலே கொள்வோம். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை புகழ்ந்துதானே இந்த மாலை ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த மாலையிலே வாப்பா நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள், தீயவர்கள் தூற்றுவார்கள், துயவர்கள் போற்றுவார்கள், நாயகி ஃபாத்திமத்தை நாம் போற்றி புகழ்வோமே என்கிறார்கள். ரெண்டா பிரிச்சுட்டாங்க மக்களை. யாரெல்லாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தூற்றுகிறார்களோ அவர்கள் தீயவர்கள் என்று முத்திரை குத்துகிறார்கள். அடுத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை யாரெல்லாம் புகழ்கிறார்களோ அவர்கள் தூயவர்கள் என்றும் புகழாரம் சூட்டுகிறார்கள். அவர்களுடைய வார்த்தை பிரகாரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போற்றுகின்ற நமக்கு ஒரு நற்செய்தி கிடைத்து விட்டது. அது என்ன? தூயோர்தான் போற்றுவார்கள் என்றால் இன்னைக்கு நாம் போற்றுகிறோம் அல்லவா, ஆகவே நாம் தூயோராக நிச்சயம் ஆவும். இந்த வாசகத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் அத்தகைய நற்பாக்கியத்தை நமது அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிறப்பை பற்றி சொல்லி வருகிறார்கள் வாப்பா நாயகம் அவர்கள். அவர்கள் பிறந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை வயது இருந்தது நம்மளே பலருக்கு தெரியாது. இன்னொன்னு நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், இந்த நேரத்திலே வாப்பா நாயகம் அவர்கள் எழுதிய இந்த மாலை இருக்கிறதே தகவல்களின் களஞ்சியம் என்று சொல்லலாம், கருத்துக்களின் பெட்டகம் என்று சொல்லலாம்.
ஏனென்றால் ஒரு தகவலை சொல்லுகின்ற போது துல்லியமாக பல தகவல்களை. பொதுவாக நாம் இந்த கவிதைகளை பார்த்தால் கதைகளை சரித்திரங்களை கூறுவார்கள், அப்படித்தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஒரு வரலாறை துல்லியமா சொல்லி தரப்பட்டிருக்கிறது ஹதீஸ்களின் ஆதாரங்களின் அடிப்படையில். நான் அதை சுட்டி காட்டுவேன் உங்களுக்கு. இப்பொழுது பாருங்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வயது எத்தனை இருந்தது? 35. இதை வாப்பா நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள், நபிப்பட்டம் நாயக திருமேனி நபிப்பட்டம் பெறுவதற்கு 5 ஆண்டுக்கு முன் அவதரித்தார் ஃபாத்திமத்தே. நமக்கு தெரியும் அந்த நபிப்பட்டம் வழங்கப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய அகீதா பிரகாரம் நபிப்பட்டம் வெளிப்பட்டது, புதுசாக ஒண்ணு வழங்கப்படல, அது வெளிப்படையை கவனித்து நாம் சொல்லுவதுதான் வழங்கப்பட்டது என்று. யதார்த்தத்தில் பார்த்தால் நபித்துவம் வெளிப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 40வது வயதிலே நமக்கு தெரியும். அதற்கு 5 வருடத்திற்கு முன்பாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்தார்கள். அப்படியானால் இவர்கள் பிறக்கையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வயது 35 இருந்தது என்று சொல்லிவிட்டு கூடல ஒரு தகவலையும் சொல்லி தருகிறார்கள். அந்த ஆண்டுதான் அந்த 35வது வயசுல காபா கூட குறைஷிகளால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. சொல்ல வந்த விஷயத்துல இன்னொரு தவணை சேர்த்து சொல்றாங்க வாப்பா நாயகம் அவர்கள். இதுதான் ஒரு கல்லில் 2 மாங்க என்பது, அதுவும் அதற்கு அடுத்ததாக வருகிறது. அடுத்து பல நிகழ்வுகள் ஹதீஸ்களில் இடம்பெற்ற நிகழ்வுகள் இந்த மாடியில் இடம்பெற்றிருக்கிறது. நமக்கு இது கேள்விப்பட்ட ஒன்றுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தபோது காபாவுக்கு அருகிலே வந்து தொழுகிறார்கள். அப்பொழுது அந்த இடத்திற்கு அருகிலே அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, வலீத் போன்ற குரேஷி தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் திட்டம் போடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் போது தங்களுடைய தலையை சஜிதாவிலே வைப்பார்களே, தரையிலே வைப்பார்களே, அந்த நேரத்திலே தலைக்கு மேலாக நாம் ஒட்டக குடலை போட்டு விடுவோம், அவரால் எழுந்திருக்க முடியாது என்று திட்டம் தீட்டி அந்த ஒரு ஒட்டக குடலையும் வரவழைத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள், தங்களுடைய தலையை தரையிலே வைக்கிறார்கள். இந்த நேரத்திலே அவர்களுடைய திட்டத்தின்படி அந்த ஒட்டக குடலை போடுகிறார்கள். இப்படி இருக்கும் மிகப்பெரிய ஒட்டக குடல், தலையை உயர்த்தவில்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த செய்தி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிடைக்கிறது. ஓடோடி வருகிறார்கள், ஒட்டக குடலை அகற்றுகிறார்கள். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்மா அலைக்க பி அபி ஜஹல், அபூ ஜஹலை நீ பிடித்து விடு இறைவனே, உத்பா, உத்பாவை பிடித்து விடு இறைவனே என்று அங்கு இருந்த அந்த குரேஷி தலைவர்கள் பெயர்களை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் முறையிடுகிறார்கள். இந்த ஹதீஸை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நான் அந்த இடத்திலே இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய பெயர்களை எல்லாம் சொல்லி இந்த சாபத்தை இட்டார்களோ அவர்கள் எல்லாம் பத்ரு போரிலே அழிந்து போனார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ். இதை பாப்பா நாயகம் அவர்கள் இந்த மாடியிலே கொண்டு வருகிறார்கள். அதிலே தூய நபி நாயகத்தின் தூமை திருமுதுகில் தோயவே போட்டானே துணிவாய் காஃபிருந்தான். அதுக்கு அடுத்து நமக்கு ஒரு பாயிண்ட் வருது. அதுக்கு அடுத்து என்னன்னா, ஒட்டக குடலை போட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், இந்த குரேஷிய தலைவர்கள் அங்க பல தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, யாராவது ஒரு ஆள் தானே போட்டிருக்க முடியும், யார் போட்டது இது பலருக்கு தெரியாது. ஆனா வாப்பா நாயகம் அவர்கள் அந்த யார் போட்டார் என்கின்ற வாசகத்தை இங்கு கொண்டு வருகிறார்கள். அது என்னென்றால் ருத்துபாதான் போட்டான் முதிய நிலை என்கிறார். அப்ப பல குரேஷி தலைவர்கள் இருந்தாலும் இந்த செயலை செய்தது உக்குபா தான், அந்த உக்குபா. இது ஒரு மிக முக்கியமான தகவலாகும். அந்த நேரத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்தாங்களே வீட்டிலே இருந்து, அதை சொல்லி காட்டுறாங்க. வினையறிந்த தம் மகளார் வேதனை கொண்டுடனே கனை போலும் ஓடி வந்து கனமான வக்குடரை அந்த குடலை அகற்றினார். அதுக்கு அடுத்து அடுத்த லைன்ல வருது, அவன் ஓடி வந்து இங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்துதான் எடுக்கிறாங்க அகற்றாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தலையை உயர்த்துகிறார்கள். இங்கே ஒரு ஒப்பீடை கொண்டு வருகிறார்கள் வாப்பா நாயகம் அவர்கள். என்ன, எப்படி ஓடி வந்தார்கள், விரைந்து வந்தார்கள் என்று சொல்ல வேண்டும், வேகமாக ஓடி வந்தார்கள் என்றுதான் பலரும் சொல்லுவார்கள். இங்கே கனை போலும் என்கிறார்கள். கனை என்பது அம்பு.
ஒருவர் என்னதான் ஓடி வந்தாலும் பறந்து வருகிற வேகத்திற்கு ஈடாகாது. இங்கே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஓட்டம் பறந்து வருவதை போல இருந்தது என்பதற்காக அம்பு போல, அம்பு பறந்துதான் போகும், அவ்வளவு விரைவாக. ஏன், தன் தந்தைக்கு ஒன்று என்றால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் அருமை மகளார் அவர்களுக்கு? ஆகவே அவர்கள் எந்த அளவு ஓடி வந்தார்கள் விரைவாக என்பதை இப்படி ஒரு உதாரணத்தை காட்டுகிறார்கள் வாப்பா நாயகம் அவர்கள். அடுத்து இவங்கள்லாம் இப்படி செஞ்சாங்கல்ல, இவங்களுடைய நிலைமை என்ன ஆனிச்சு? ஷைத்தான்கள். இங்க குருமேந்தவங்களை பத்தி சொல்றாங்க, செய்த சீரற்ற செயல்களினால் செய்ய வழி அல்லாது செத்தார்கள் பதுரு நிலை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் செத்து போனாங்க பதுரு யுத்தத்துல, ஹதீஸ் அப்படிதானே இருக்குது, அந்த ஹதீஸ் அப்படிங்கிற மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்க செத்தார்கள் என்கிற வார்த்தை இங்கதான் யோசிக்கணும். ஏன்னா பொதுவா நடைமுறையில பாத்தீங்களாக்க அந்த இறை மறுப்பாளர்களுக்குத்தான் செத்தல், செத்து போகுதல் அப்படிங்கிற அந்த வார்த்தை, செத்து விட்டான் அப்படிலாம் சொல்லுவாங்க, செத்து விட்டார்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா முஸ்லிம்கள் இறை நம்பிக்கையாளர்கள் மௌத்தாவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமங்கள்ல கூட நீங்க பாருங்க, சில சின்ன பிள்ளை விவரம் தெரியாம அவரு செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிடும். மற்ற பிள்ளைகள்லாம் சொல்றதை கேட்டு இப்படி சொல்லிடுமா, உடனே தாய்மார்கள் திருத்தி கொடுப்பார்கள், ஆஹ் செத்து போயிட்டான்னு சொல்லாத, மொத்தா போயிட்டான்னு சொல்லு. ஏன்னா இந்த செத்து போகங்கிறது நிறைய மறுப்பாளர்களுக்கே உண்டான வார்த்தை, அந்த வார்த்தையை கொண்டு வந்தார்கள் வாப்பானவர்கள், செத்தார்கள் பதிலே அப்படின்னாங்க. இவர்களை பற்றி சொல்லும்போது ஷைத்தான்கள் என்கிறார்கள். நமக்கு தெரியும், மனிதர்கள் எல்லாம் மண்ணினால் படைக்கப்பட்டவர்கள், ஷைத்தான் நெருப்பிலே படைக்கப்பட்டான். ஆனா இத்தியவர்களை, அபூஜகலை, உத்துபாவை, ஷைபாவை, உக்பாவை, வலீதை, உமையாவை, இவர்களை எல்லாம் ஷைத்தான்கள் என்கிறார்கள் வாப்பானவர்கள். காரணம் என்ன தெரியுமா? இறைவன் சொல்லி தந்த வார்த்தை. இறைவன் இவர்கள் விஷயத்துல எந்த வார்த்தையை பிரயோகிக்கிறானோ அந்த வார்த்தையை பிரயோகிக்கிறார்கள். இறைவன் குர்ஆனிலே சொன்னான், ஒவ்வொரு நபிக்கும் நாம் எதிரியை அமைத்தோம், உண்டாக்கி கொடுத்தோம். ஒவ்வொரு நபிக்கும் ஒரு எதிரி, அந்த எதிரிகள் யார் தெரியுமா? ஷயாத்தீனல் இன்சு, மனித ஷைத்தான்கள், வல் ஜின்னு, ஜின்னு ஷைத்தான்கள், ரெண்டு பேரும். அப்ப மனிதர்களையும் ஷைத்தான்கள் அலசம், யார? நபியின் எதிரிகளை. இங்க யார்? அபூஜஹில், ருத்துபா, ஷைபா, இவர்கள்லாம் யார்? நபியின் எதிரிகள். நபியின் எதிரிகளுக்கு இறைவன் உபயோகித்த, பிரயோகித்த அந்த வார்த்தையை வாப்பா நாயகம் அவர்களும் இங்கே பிரயோகிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணத்தை பற்றி சொல்லுகிறார். திருமணம் எப்போது நடந்தது? நான் ஏற்கனவே சொன்னேன், தகவல் களஞ்சியம் என்று. வேறு வேற கவிதைகளா இருந்தா திருமணம் நடந்துச்சு இப்படி நடந்துச்சு சொல்லி போயிட்டே இருப்பாங்க, ஆனா இங்க அப்படி இல்லை, எல்லாம் தகவல்கள், குறிப்புகள். இப்ப எப்பொழுது நடந்தது என்று வருகின்ற போது, ஹிஜ்ரி 2 என்கிறார்கள். திருமணமும் ஹிஜ்ரி 2. சரி, எந்த ஹிஜ்ரி 2? எந்த மாசங்க? ரமலானில் சிறப்பாக நடந்ததுதான். ரமலான் மாதத்துல ஹிஜ்ரி 2 நடந்தது. அடுத்து பாருங்க, திருமணம் நடந்த போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எத்தனை வயது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எத்தனை வயது? இது வேண்டும் தானே, இதுதான் தகவல். இந்த குறிப்பையும் வழங்குகிறார்கள் வாப்பா நாயகம் அவர்கள். அலியாருக்கு 20 20 அலி ரலியல்லாஹுவுக்கு. ஒப்பில்லா நாயகிக்கோ உற்ற வயது 15. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 20, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 15, அந்த திருமணம் நடந்த நேரத்திலே. சரி, மகர் கொடுத்தாங்களோ, மகள் நிச்சயமா கொடுத்தா இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இது தகவல் கணிஞ்சம் அல்லவா, எவ்வளவு கொடுத்தார்கள் அது இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாணயங்கள் 400 மகர் இருந்தார் அலி ரலியல்லாஹு, 400 நாணயங்களை கொடுத்தாங்க பாத்தீங்களா. இப்படி துல்லியமாக ஒவ்வொன்றும் இருக்கிறது. சரி, அலி ரலியல்லாஹு அவங்கள பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க கிட்ட சொல்றாங்க, ஏன்னா அவங்களுடைய கணவரை வரப்போகிறவர் என்ன தகுதியில இருக்கிறான்னு சொல்லணும்ல மகளாருக்கு, இப்படிப்பட்ட தகுதி உள்ளவரைத்தான் உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கப் போகிறேன் என்று சொல்ல வேண்டுமா இல்லையா? அதை சொல்ல வருகின்ற போது 2 சொல்றாங்க வாப்பா நாயகம் அவர்கள். தன்னுடைய கவிதைகளே 2 முக்கியமா கொண்டு வர்றாங்க. என்ன? எல்லார் தமிழ் மாவீரர் அலி புலியார், எல்லாரையும் விட வீரமிக்கவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, வீரம் இருக்கிறது அங்க கூட ஒப்பீடு
அலி புலியார், புலியை போன்ற வீரமிக்கவர்கள். அந்த அது வந்துடுது ஒப்பீடு காட்டுறதுங்கிறது தஷ்பீஹ் என்று அரபி மொழியில சொல்லுவாங்க. சரி, அடுத்து சொல்ல ரெண்டாவது தகுதி என்ன? கற்ற நல்ல சன்மார்க்க கலைஞர் இணையில்லார் அறிஞர். ரெண்டு பாயிண்ட், இவரிடம் வீரம் இருக்கிறது, இவரிடம் கல்வி ஞானம் இருக்கிறது, ஆகவே அவரை உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்கிறார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டு தகுதிகளை சொல்கிறார்கள். இந்த ரெண்டு தகுதி சாதாரண ஒன்றல்ல, ஒரு நாட்டை ஆளுவதற்குண்டான தகுதிகள் இது என்று இறைவன் குர்ஆனிலே ஒரு நிகழ்வின் மூலம் சொல்லி காட்டுகிறான். வக்கால் அலகும் நபியுகும், அல்லாஹ் சொல்றான், ஒரு சமூகத்தின் நபி சொன்னாங்க, இனிமே உங்களுக்கு இந்த தாலூத் என்பவர் தான் உங்களுக்கு மன்னர், அவர் தான் உங்களை ஆட்சி செய்வார், அவரை நீங்க மன்னராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப மக்களும் சொன்னாங்க, தாலூத் எப்படிங்க ஏற்றுக்கொள்றது, அவர் ஏழையாவில் இருக்கிறாரு, காசு பணமெல்லாம் இல்லையே, எப்படி அவர் எங்களுக்கு மன்னராக இருக்க முடியும் என்று அவர்கள் கேட்டார்கள். அண்ணா எக்கூனலகுல் முல்க அலைனா, எப்படி அவர் எங்களுக்கு மன்னராக இருக்க முடியும்? அப்ப அந்த நபி சொன்னாங்க ஒரே பாயிண்ட் தான், இன்னல்லாஹ ஸ்தஃபாஹு அலைக்கும், உங்களை விடவும் கல்வி ஞானம் அவரிடம் அதிகம் இருக்கிறது, உங்களை விடவும் அதிக வலிமையும் ஆற்றலும் அவரிடம் இருக்கிறது, ஆகவே உங்களுக்கு மன்னராக வருவதற்கு அவருக்கு தகுதி உள்ளது என்று அந்த நபி சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டினான். அப்ப ஒரு நபி சொன்னாங்கல்ல மன்னராக வருவதற்கு தகுதி என்ன இரண்டு என்று, அந்த இரண்டை தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொல்றாங்க, இவர்களை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன், அவர்களிடம் இந்த இரண்டு தகுதிகள் உண்டு, வீரம் இருக்கிறது கல்வி ஞானமும் இருக்கிறது என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்ததாக திருமணம் முடிஞ்சிட்டா கணவருடைய வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒரு நிகழ்வாகவே இப்ப நடக்கிறது பார்க்கலாம். அதுல பல வகைகள், இங்கேருந்து கூட்டிட்டு போறது ஒண்ணு, அப்புறம் வர்றது ஒண்ணு, ஒரு சில நாட்கள் கழித்து மறுபடியும் கூட்டி போகணும், இப்படி பல நிகழ்வுகள்லாம் இருக்குது, எல்லாம் சந்தோஷத்தின் வெளிப்பாடுதான். இதுவெல்லாம் இது மார்க்கத்தின் அடிப்படையில் தான் இதுக்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிற, இதுவெல்லாம் மகிழ்வான விஷயங்கள், நடைமுறை விஷயங்கள் அப்படின்னு வச்சுக்கணுமே. இதுல கணவர் வீட்டுக்கு அனுப்பும் போது அந்த நேரத்துல இந்த புது பொண்ணு இருக்குதுல்ல அழுவாங்க, ஏன் தன்னை சுற்றி இருந்த சுற்றம் நட்பு அனைத்தையும் இழந்து விட்டு இன்னொரு ஒரு உலகத்தில் செல்கிறார்கள். இதுவரைக்கும் தாய் தந்தை உறவுகள் நட்புகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு புதிய உலகம், ஒரு புதிய வீட்டுக்கு செல்கிறார்கள். ஆகவே ஒரு பயமும் இருக்கும், கவலையும் இருக்கும், அழுவார்கள் நாம் பார்த்திருப்போம். அதுல இன்னொன்னு என்னன்னு சொன்னா, தந்தையும் அழுவார்கள், போயிட்டு வாரம் வாப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொண்ணு கனவு வீட்டுக்கு போயிடும் போது வாப்பா அழுவாங்க, அப்படி ஒரு சூழ்நிலை தான். இன்னும் சொல்ல போனா சில வாப்பா இருக்கிறாங்க, இந்த ஈஜா கபூர் நடக்கும் பாருங்க, மாப்பிள்ளை கையை பிடிச்சிட்டு இருக்கும் போது அழுவாரு, தேம்பி தேம்பி அழுவுறாரு, பல பேர் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா மகளை இவர்களும் ஒப்படைக்கிறோமே என்கின்ற அது கவலையும் சொல்லலாம், ஒரு ஆனந்த கண்ணீர் என்றும் சொல்லலாம், அதே ஒரு விஷயம், ஆக அழுவதை பார்த்திருக்கிறேன். இப்ப இங்கேயும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்கல்ல கனவு வீட்டுக்கு, அப்ப அவங்க மனசு எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்து போவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், எப்படி வளர்த்தார்கள், தாயில்லா பிள்ளை அல்லவா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருந்து அரவணைத்து அவர்களை உருவாக்கினார்களே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை பிரிந்து செல்வது எப்படி இருக்கும்? ஆளார் அவர்களுக்கு கண்ணீர் வடிக்கிறார்கள். அந்த நேரத்திலே தந்தை ஆறுதல் சொல்வார்கள் அல்லவா, அதை வாப்பா நாயகம் அவர்கள் இங்கே கொண்டு வருகிறார்கள். புறப்பட்டு செல்லுகையில் பூவையர் தலைவியாராம் கரையில்லா நாயகியார் கண்ணீர் வடித்தார்கள். பெண்களின் தலைவி, ஆனா இப்போ பூட்டு வீட்டை விட்டு போறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. சரி, இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அவர்களுக்கு எப்படி இருக்கும், தன்னுடைய வளர்ப்பிலே வச்சிருந்தவங்களை தன்னை விட்டு அவங்க பிரியும் போது எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அப்போ அவங்க சொல்றாங்க, ஈரற்குலையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்க மாலாற்ற சொல்றாங்க, ஈரல் குலையே என் கண்ணே ஏன் எழுதீர், கூறுங்கள் என்றார்கள், குறையெல்லாம் தெரிந்துடுமே. ஒரு ஒரு உச்சகட்டமான நிகழ்வு, அந்த நிகழ்வை காணும் போது அந்த இடத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒன்றை சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஈரல் குலையே என்று வாசிக்கிறார். இது வந்து அன்பினுடைய மிக உச்சகட்டமான வார்த்தை, அதை கொண்டு வருகிறார்கள் வாப்பாளையம் அவர்கள். அடுத்து இந்த திருமணம் நடந்த போது செய்த துஆ
அதையும் பாப்பா நாயகம் கொண்டவர்கள் என்ன துவா செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? மிக முக்கிய பல துவா, அது முக்கியமா ரெண்டு. என்னன்னா, இந்த இருவரையும் தூய்மையானவர்களாக ஆக்கி வைப்பாயாக இறைவனே, ஒண்ணு. அதே போன்று இந்த இருவருக்கும் மத்தியிலே நேசத்தையும் பாசத்தையும் ஏற்படுத்துவாயாக இறைவனே, ஹப்பு. இந்த ரெண்டு மிக பிரதானமானது. இதை வாப்பனவர் சொல்கிறார்கள், இவ்விருவர் தம்மையும் என்றும் சுத்தமாக்கி வைப்பாய், தூய்மையாக ஆக்கி வைப்பாய். அப்ப இவ்வாறு இரு உள்ளங்களில் ஈகை அன்பு வளரச் செய்வாய், அதான் மஹப்பத். இந்த ரெண்டே செய்யறாங்க, அது கபுல் செய்யப்படும் அல்லவா? செய்ததியார் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா? அதனால்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை மற்ற எல்லோருக்கும் பாடமாக அமைந்திருந்தது. ஏன்னா இந்த பிரார்த்தனையுடைய பின்னணி அது. அவர்கள் ஒருவருக்கொரு விட்டு கொடுத்தார்கள், கட்டுப்பட்டு நடந்தார்கள். அவ்வாறு நடந்து விட்டாலே வாழ்க்கையே சொர்க்கத்தின் பூந்தோட்டம் தானே. ஆனால் உண்மையில் அவர்களிடம் அதிக செல்வம் இல்லை, ஏழ்மைதான், வறுமைதான். ஆனால் வறுமையே எனக்கு பெருமை என்று வாழ்ந்து காட்டினார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதற்கு தகுந்தவாறு அவர்களை அமைத்து வைத்தார்கள் ஹலரத் அலி ரலியல்லாஹு அவர்கள். நம்மெல்லாம் இப்ப என்ன நினைக்கிறாங்கண்டா, ஒரு மனைவிக்கு மகிழ்ச்சி என்று சொன்னா வேறு சில பொருட்களை வாங்கி கொடுத்துத்தான் மகிழ்ச்சி என்று நினைக்கிறாள். அப்படி இல்லை, தன் துணைவியாரை அன்போடு பார்த்து கொள்வது, விட்டு கொடுப்பது, அவர்களுக்கு உரிய முறையிலேயே அறிவுரைகள் வழங்குவது, இதனால் எல்லாம் அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ண முடியும். அந்த தமிழில் சொல்லுவாங்கல்ல, காஞ்சி பட்டு கொடுத்தால்தான் மகிழ்ச்சி என்றில்லை, நகையை நட்டு கொடுத்தால்தான் மகிழ்ச்சி என்றில்லை, பணம் துட்டு கொடுத்தால்தான் மகிழ்ச்சி என்றில்லை, கணவன் விட்டு கொடுத்தாலே மகிழ்ச்சி தான். அப்படி வாழ்ந்து காட்டினார்கள். ஆகவே ஆனந்தம் அவர்களிடம் இருந்தது, சொர்க்கத்தின் பூந்தோட்டம் தான். அப்ப இங்க அவர்களின் ஈகை அன்பு இருந்ததுனால தானே அவர்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடம் என்பதால் தானே இன்றைக்கும் ஒவ்வொரு திருமணத்திலும் துவா செய்யப்படுகிறது அல்லவா? அந்த நபிமார்களுடைய பெயர்களை குறிப்பிடுகின்ற போது, அவருடைய துணைமார்களின் பெயர்களை குறிப்பிட்டு வருகின்ற போது, அந்த வரிசையிலே ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும், அவர்களுடைய துணைவியார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் சொல்லப்படுகிறதே, இறைவனை இவர்களை போன்று ஒரு வாழ்க்கையை இந்த மணமக்களுக்கும் அளிப்பாயாக சொல்லப்படுகிறது அல்லவா? அல்லாஹும் அல்லி பைனஹுமா கமா அல்லஃத பைன சையிதினா அலியின் சையிதத்தினா ஃபாத்திமா வாழ்க்கை பாடம் மற்றவர்களுக்கு. ஆகவேதான் ஓதுகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆவினால் அவருடைய வாழ்க்கை அழகாக அமைந்திருந்தது. அவர்களிடம் நகை இல்லை, பணம் இல்லை, பரவாயில்லை, அதை பற்றி பேச்சே இல்லை அல்லவா? ஒரு அறிஞன் சொன்னானே, பொன்னகை போட்டுத்தான் கணவனை மகிழ்விக்க வேண்டும் என்றில்லை, புன்னகை பூத்து கூட கணவனை மகிழ்க்க முடியும். அப்படி மகிழ்வித்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நல்ல எண்ணங்கள் இருந்தது. சொல்லுவா ஒரு கவிஞன் சொன்னான், வானவில் வண்ணங்களால் அழகு பெறுகிறது, வாழ்க்கை நல்ல எண்ணங்களால் அழகு பெறுகிறது. நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள். ஆகவேதானே அந்த துவாவில என்ன, தூய்மையானவர்களாக ஆக்கி வைப்பாயாக, நல்ல எண்ணங்கள் வந்து விட்டது, வாழ்க்கையும் சிறப்பாக அமைந்து விட்டது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குடும்பத்தையே சிறந்த பல்கலைக்கழகமாக மாற்றிவிட்டார். அவர்கள், அவருடைய கணவர், அவருடைய பிள்ளைகள், அப்படி இந்த சிறப்பு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிடைத்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனையின் அடிப்படையிலே. அடுத்ததாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு குழந்தைகள். இப்போ நம்மெல்லாம் தெரியும், பெரும்பாலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய குழந்தைகள் இருவரைத்தான் அழிந்து வைத்திருக்கிறார்கள். பெரும்பாலும் இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. இல்லைங்க, இன்னொரு ஆண் பிள்ளையும் இருக்குது முஹசின் இருக்கிறான்னு சொன்னா அது சிலபம் ஆச்சரியப்படுவாங்க. அப்படி மூணாவது குழந்தையும் இருக்குதா அப்படின்னா ஆச்சரியப்படுவாங்க. அதை விடவும் ஒரு ஆச்சரியம் இருக்கு, என்ன தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மொத்தம் ஐந்து குழந்தைகள், மூன்று ஆண் குழந்தைகள், இரண்டு பெண் குழந்தைகள். இது பலருக்கு தெரியாது, எல்லாம் இந்த இரு குழந்தைகள், இன்னும் சிலருக்கு மூன்று குழந்தை அதோட இருப்பாங்க. ஐந்து குழந்தைகள் உண்டு. அந்த ஐந்து குழந்தைகளை பற்றியும் வாப்பா நாயகம் அவர்கள் இந்த மாலையிலே கொண்டு வருகிறார்கள், பெயரோடு கொண்டு வருகிறார்கள். இது ஐந்து குழந்தைகள் உண்டு, ஆண் பிள்ளை மூணு, பெண் பிள்ளை, அப்படி நிப்பாட்டல, பெயரோடு கொண்டு வருகிறார்கள்.
முறையான ஹசன் ஹுசைனும் முஹசினும் உம்மு குல்சும் நிறைவான ஜெயினபையும் நிமலன்றான் அருளினானே. நிமலன் என்றால் இறைவன், இறைவன் கொடுத்தானே என்று அவங்க சொல்றாங்க. அப்ப இங்க பாருங்க, இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் வெள்ளியலானுமா, இமாம் முஹசின் அவங்க வந்து சிறு வயதில் பார்த்தனால அதிகமா இது பல பேருக்கு தெரியாம போயிருச்சு. அது அல்லாம இரண்டு பெண்மக்கள் இதுல உம்மு குல்சும் ஜெயினபு இவர்கள்லாம் பெரியவர்களாவே வாழ்ந்தார்கள், ஆனால் பலருக்கு தெரியவில்லை. உம்மு குல்சும் ரலியல்லாஹுங்களை ஹலரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு திருமணம் செய்து கொண்டார்கள். காரணத்தை சொல்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, எல்லா குடும்பத்தின் பாரம்பரியமும் துண்டித்து போய்விடும் அருமை நாளையிலே, ஆனால் எனது குடும்பம் மட்டும் தொடரும் என்றார்கள். அந்த குடும்பத்திலே நானும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருமணம் செய்து கொண்டேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமை மகளார் அவர்களே, உம்மு குல்சும் அவர்களே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எவ்வளவு பெரிய அரிய தகவல்கள் இந்த நூலிலே. ஆகவேதான் நான் சொன்னேன், தகவல்களின் களஞ்சியம் என்று. வெறுமனை வரலாறு மட்டுமல்ல, ஆனால் இதுவெல்லாம் ஹதீஸ்களின் அடிப்படையிலும் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய சில காரியங்களை பற்றி சொல்கிறார்கள் வாப்பா நாயகம் அவர்கள். சரி, ஹசன் ரலியல்லாஹு பிறந்தாங்கல்ல, அது எப்ப பிறந்தாங்க? எல்லாம் ஆண்டுதான் ஹிஜ்ரி மூன்றாம் ஹிஜ்ரியிலே, ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டு பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி ரெண்டுல திருமணம், மூன்றாம் ஆண்டுல ஹசன் ரலியல்லாஹு பிறக்கிறார்கள். சரி, அடுத்து ஹசன் என்று பெயர் சூட்டியது யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க வீட்டுக்கு, கேட்டாங்க ஹசன் ரலியல்லாஹு உங்களுக்கு பேர் வச்சாச்சாண்டு. ஆ, வைக்கப்பட்டு விட்டது. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் தான் வச்சேன். என்ன பேரு? ஹர்பு என்று வைத்தேன் என்றார்கள். ஹர்பு என்றால் போர். அலி ரலியல்லாஹு வீரம் செறிந்தவர்கள் அல்லவா, ஆகவே அவர்களுக்கு யுத்தம் போர் என்றால் மிகவும் பிடிக்கும், வீரம் சம்பந்தப்பட்டதாக வைத்ததே, அதனால அப்படி பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா அப்படி பேர் வச்சா அலி ரலியல்லாஹு அவர்கள் அபு ஹர்பு அழைத்துவாங்கல்ல, அபு ஹர்புன்னு சொன்னா போரின் தந்தைன்னு அர்த்தம். அந்த ஒரு சிறப்பு கிடைக்கும்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஹர்பா, அது வேணாங்க, அல் ஹசன் அழகுமிக்கவர் என்று பெயரை சூட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே அது பெயராகிவிட்டது. அந்த பெயரை அலி ரலியல்லாஹு நீக்கி விட்டார்கள். ஏன்னா ஸல்லல்லாஹு வேணான்ட்டாங்கள், அது வேண்டாம் ஹசன். இதே போன்றுதான் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கும் நடந்தது. அப்ப இதையும் சுட்டி காட்டுகிறார்கள். நல்ல பெயராம் ஹசனை நலமாக சூட்டி நின்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சூட்டினாங்க. இந்த தகவல் கிடைக்கிறது அல்லவா. இது எப்ப நடந்தது பெயர் சூட்டும் நிகழ்வு? ஏழாம் நாளிலே, குழந்தை பிறந்த ஏழாம் நாளிலே, நாலு ஏழு தனில். சரி, அதற்கு பிறகு என்ன செய்வாங்க? ஆடுகள் கொடுப்பாங்க அக்கைக்கா. அதை சொல்லுகிறார்கள், சீரான ஈராடுகள் அறுத்தே அக்கைக்காவை ஈராடுகள் கொடுத்தார்கள். அடுத்து அந்த தலைமுடி களைவாங்கல்ல குழந்தைக்கு, அதற்கு எடைக்கு நகராக தங்கமோ வெள்ளியோ தர்மம் செய்ய வேண்டும் அல்லவா. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உம்மத்தினருக்கு சொன்னது தானே, அது தனது பேர குழந்தைக்கும் செய்கிறார்கள். இதையெல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் வாப்பா நாயகம் அவர்கள். நிறுத்து களைந்த நிறை கொண்ட மயிரனுக்கு சமமாக வெள்ளியினை தானமாய் கொடுத்தார்கள். வெள்ளி வெள்ளியைதான் எடைக்கு நகராக கொடுத்தாங்க. சரி, இதை இந்த தகவல்கள் எல்லாம் ஹதீஸின் அடிப்படையிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல தகவல்கள் புகாரிலேயும் முஸ்லீமே பதிவு செய்யப்பட்டது. அது போல இங்கே பாருங்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த பெயரை சூட்டியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். பஸாரிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவருக்கும் இரண்டு இரண்டு ஆடுகளை, கபிஷைன் கபிஷைன், இரண்டு இரண்டு ஆடுகளை அக்கீகா கொடுத்தார்கள். நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்ற ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருவருடைய தலைமுடிகள் களையப்பட்டு எடைக்கு நிகராக வெள்ளி தானமாக வழங்கப்பட்டது என்பது பைஹக்கையிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். பாத்தீங்களா, எல்லாம் ஹதீதிலே பதிவு செய்யப்பட்டதை வாப்பா நாயகம் அவர்கள் தங்கள் அடியிலேயே கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்து இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பத்தி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எப்படி பேர் சுட்டினாங்களா, எமதுயிர் பிள்ளை ஹசன் எழிலான செய்யுதவர். சிறப்பு பெயர் இது, ஹசன்கிறது பெயர், செய்யது அவர். இதுவும் ஒரு ஹதீஸினுடைய கருத்து தான். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்திலே மஸ்ஜித் நபவியிலே இருக்கிறார்கள், மிம்பர் படிக்க அருகிலே, அருகிலே பக்கத்துல இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே குழுமி இருக்கிற மக்களையும் பார்க்கிறார்கள், அருகிலே இருக்கிற ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பார்க்கிறார்கள். திரும்ப திரும்ப பார்த்து விட்டு கடைசியிலே சொன்னார்கள், இபின்ன இபினி ஹாதா செய்யதுன், இந்த எனது பேர குழந்தை தலைவராக உருவெடுப்பார், இந்த சமூகத்தில் மேல முஸ்லிமின் முஸ்லிம்களில் இரண்டு பெரிய குழுக்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை தோற்றுவிப்பார் இவர் பிற்கால காலத்திலே, ஆகவே மிக உயர்ந்த தலைவர் இவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவர் என்று சொன்னார்களே, அதை வாப்பானம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள், எமதுயிர் பிள்ளை ஹசன் எழிலான செய்யுது அவர். செய்யுது, இப்போ செய்யுதுங்கிற வார்த்தை அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய குடும்பத்தின் அத்தனை பேருக்கும் இருக்குது, இன்னைக்கு இருக்குது, அன்னைக்கு இருக்குதுல்ல, அன்று வைக்கப்பட்ட பெயர் சல்லல்லாஹுடைய குடும்பத்தினருக்கு செய்யுதுங்கிற பெயர் உலகம் தெளிவு அளவிற்கு. ஆனா ஒரு சில பகுதிகளில் பெயர்கள் வித்தியாசப்படும். இலங்கையிலே இருக்கின்ற கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினருக்கு மௌலானா என்பார்கள். அதே போல கேரளாவிலே கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித குடும்பத்தினருக்கு தங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த தமிழகத்திலே மௌலானா என்று சொல்வதும் உண்டு, கடையநல்லூர் போன்ற ஊரிலே சாஹிபு என்று கூறுகிறார்கள் சல்லல்லாஹு குடும்பத்தினருக்கு. இப்படி வெவ்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கின்றன. ஆனால் ஒட்டுமொத்த உலகம் தழுவிய அளவிற்கு ஒரு பெயர் இருக்கிறது, அதுதான் சையத். அந்த பெயர் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது அல்லவா? அதை வாப்பா நாயகம் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே செய்யது, என்றென்றும் அழியாதே, அந்த வார்த்தை என்றைக்கும் அழியாது என்றும் அவர் சந்ததிக்கும், அவங்களுக்கு மட்டும் இல்லை அவருடைய சந்ததிக்கும் தான் இந்நாமம் அழியாதே. அப்ப அது அழியாது, என்றென்றும் அழியாதே அந்த வார்த்தை, என்றும் அவர் சந்ததிக்கும் இந்நாமம் அழியாதே, இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது, அந்த வார்த்தை அழியவில்லை என்பதை வாப்பா நாயகம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அதுபோன்று ஒவ்வொன்றும் ஹதீஸின் அடிப்படையிலே பெரும்பாலும் பார்த்தீங்களா, புகாரி முஸ்லிம் அந்த கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட மேற்றுகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. சரி, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பிறப்பை பற்றி சொல்லும் அல்லவா, ஏன் இதுக்கு முன்னால ஹசன் ரலியல்லாஹுடைய பிறப்பு தான். இத ஹுசைன் ரலியல்லாஹு அருமை ஹுசைனை ஷஅபானில் ஹிஜ்ரி ஆண்டு சீர் நான்கில் பிறந்தார்கள். நான் அந்த அடியில தேவையானதை மட்டும் எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், முழுமையா படிக்கல, தேவையானதை மட்டும் எடுத்தேன். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹவர்கள் ஷாபான் மாதத்திலே பிறந்தார்கள், மாதம் ஆண்டு ஹிஜ்ரி நான்காம் ஆண்டு. இதுதான் தகவல்களின் களஞ்சியம் என்று நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அடுத்து குழந்தைகள் பிறந்து விட்டால் காதிலே பாங்கு ஓதி ஊதுவார்கள் அல்லவா, அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த இருவருக்கும் பாங்கு சொல்லி காதிலே ஊதினார்கள். அதையும் கொண்டு வருகிறார்கள் வாப்பா நாயகம் அவர்கள். குழந்தை எதன் செவி தண்ணில் சீராக பாங்கு சொல்லி ஊதினார்கள். இது ஹதீது வந்ததுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு காதிலும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு காதிலும் பாங்கு சொல்லி ஊதினார்கள். ஹீன உலிதா, அவர்கள் இருவரும் பிறந்த நேரத்திலே. தொபுரானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதைத்தான் வாப்பா நாயகம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதே போன்று ஃபாத்திமா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்த நேசம் பாசம் மஹப்பத், அதற்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து வெளியூர் புறப்படுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரிடம் பயணம் சொல்லுவார்கள் அல்லவா, முக்கியமானவர்களிடம். இறுதியாக பயணம் சொல்லிவிட்டு ஊரை விட்டு புறப்படுவது என்பது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான். கடைசியாக அவர்களை பார்த்து விட்டு செல்வார்கள். அவர்களிடம் பயணம் சொல்லிவிட்டு சிறிது நேரம் இருந்து விட்டு போனால் அதுவும் மனம் பொறுக்காது.
மறுபடியும் மகளாரை பார்த்து வர வேண்டும். ஆகவேதான் மற்றவர்களும் சொல்லுவார்கள், இறுதியாக சொல்வார்கள், இது பயணம் புறப்படுகின்ற போது பயணத்திலிருந்து திரும்பி வந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு, ஊருக்கு வந்துவிட்டால் பள்ளிக்கு செல்வார்கள், அங்கே 2 ரக்காத் தொழுவார்கள். அதன் அடிப்படையிலே மதீனா ஷரீபுக்கு வந்துவிட்டால் பள்ளிக்கு செல்வார்கள், அங்கே தொழுவார்கள். அதற்கு பிறகு மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்ப்பார்கள். அதற்கு பிறகுதான் துணைவியர் வீட்டுக்கெல்லாம் செல்வார்கள். அப்ப செல்கின்ற போது கடைசியாக சந்திப்பது, அந்த ஊருக்கு திரும்பியவுடன் முதன் முதலாக சந்திப்பது தங்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான். அந்த அளவிற்கு அவர்கள் பிரியம் கொண்டிருந்தார்கள். இதை வாப்பாநாயகம் அவர்கள் தங்களுடைய மாலையிலே கொண்டு வருகிறார்கள். நாயக திரும்பியனே, நாடு எங்கும் செல்லுகையில் துய்ய மகள் தம்மிடத்தே சொல்லித்தான் செல்வார்கள். சொல்லிட்டு போவாங்களா? சரி, திரும்பி வருகையிலே சீரார் மகள் ஃபாத்திமாவை விரும்பி சென்று பார்த்திடுவார் வீரமுள்ள நாயகமே. இப்ப இந்த நிகழ்வை கவிதை வடிவிலே அற்புதமாக வாப்பானாம் அவர்கள் கொண்டு வருகிறார். அடுத்து இன்னொரு நிகழ்வு, இது புகாரிலாம் பதிவு செய்யப்பட்டதுதான். ஏழ்மையில தானே இருந்தாங்க. அவ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டு பணிகளை வேலைகளை செய்ததால் அவர்களுடைய கைகள் எல்லாம் காய்த்து போய்விட்டது. வேலைக்கு ஆள் இல்லை. காரணம் என்ன? ஆள் வைத்து விட்டா அவர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும் அல்லவா, சம்பளம் கொடுக்க வேண்டும் அல்லவா, அதற்கு வழி இல்லையே. அதனால் வீட்டு வேலைகள் அனைத்தையும் அவர்களே செய்வார்கள். எந்த மகளார் யோசித்து பார்க்க வேண்டும், பன்னூற்று கணக்கான மைல்களுடைய சாம்ராஜ்யத்தின் ஒரு மன்னருடைய மகள், அது மட்டுமல்ல மிகப்பெரிய வணிகராக வாழ்ந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அருமை மகள், ஆனா இன்றைக்கு ஏழ்மையிலே போகிறது. அதனால் ஒரு செய்தி அவர்கள் கிடைக்கிறது. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அடிமைகள் எல்லாம் வந்திருக்கிறார்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று ஒரு அடிமை கேட்கலாமே வீட்டு வேலைகளுக்காக. இருவரும் உடம்பட்டு சென்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு. தகவலை சொன்னார்கள், ஒரு வேலைக்கார பெண்மணி வேண்டும், அனுப்பி தாருங்கள், அடிமைகள் வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களை நான் தருவதாக இல்லை, அதற்கு பகரமாக ஒன்றை சொல்லித் தருகிறேன், அதை நீங்கள் செய்து வந்தால் இதை விடவும் அது உங்களுக்கு உயர்ந்தது. என்ன? நீங்கள் படுத்துறங்குகின்ற போது சுபஹானல்லாஹ் 33 தடவைகள் கூறுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் அதையும் 33 தடவைகள் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் 34 தடவைகள் கூறுங்கள், இது சிறந்தது என்றார்கள். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை வாப்பாநாயகம் அவர்கள் தன்னுடைய மாலையிலேயே கொண்டு வருகிறார்கள். நல் தூய நல்ல வேலைக்காரி துணைக்காக வேண்டும் என்றார் கேட்கிறாங்க ஃபாத்திமா நாஹி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதற்கு பதிலாக அந்த ஹதீதுடைய மொழிபெயர்ப்பு கவிதை வடிவில், நான் சொன்னேன்ல அரபி மொழியில் இருக்கக்கூடிய ஹதீத் அதை அப்படியே தமிழிலே மொழிபெயர்ப்பு கவிதை வடிவில். அதற்கு பதிலாக அன்றாடம் படுக்கைக்கு நிதமும் போக முன்னர் நீர்மையுடன் அமர்ந்திருந்து 33 முறை முழுமையாய் சுபஹானல்லாஹ், 33 முறை முற்றாயல் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்றே 34 முறை எல்லாம் ஒழுங்காக இனிதாயே ஓதிடுவீர். அந்த ஹதீஸ் அப்படியே தமிழ்ல, இந்த அப்படியே படித்தோம்னு வச்சுக்கிறோங்களேன் வடிகளை, அந்த ஹதீஸை சொல்லிவிட்டோம், கவிதை வடிவில் சொல்லிவிட்டோம். இப்படி புகாரில் பதிசப்பட்ட ஹதீஸ், அதனாலதான் இந்த மாலையை ஒருவர் ஓதினால் பல ஹதீஸுகளை படித்த நன்மைகளை பெற்று விடுவார். அவ்வளவு ஹதீஸுடைய விளக்கங்கள் இதிலே உண்டு. அடுத்து முடிசூடா மன்னருடைய நிலை இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா பாத்துக்கிறீங்களேன். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இன்னொரு சிறப்பு குணம் என்ன தெரியுமா? அவர்கள் எந்த அந்நிய ஆணையும் பார்க்க மாட்டார்கள், எந்த அந்நிய ஆணும் தன்னை பார்க்குமாறும் நடந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களிடம் ஒரு சமயத்திலே கேட்கப்பட்டது, சிறந்த பெண்மணி யார்? அப்படி அவர் சொன்னார்கள், சிறந்த பெண்மணி யார் தெரியுமா? அந்த பெண்மணி அந்நிய ஆணை பார்க்க மாட்டார். அதுபோன்றுதான் அந்நிய ஆண் பார்க்கும் அளவிற்கு இவர் நடந்து கொள்ளவும் மாட்டார். அவள்தான் சிறந்த பெண்மணி என்று சொன்னதற்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதை வாப்பாநாயகம் மாலையிலே கொண்டு வருகிறார்கள். ஃபாத்திமா நாயகியை பார்த்ததில்லை எவ்வானும், எந்த ஆணும் பார்த்ததில்லை, ஃபாத்திமா நாயகியும் பார்த்ததில்லை ஆண்களையே. இப்படிதான்
இவங்களும் பார்க்கல, மற்றவங்களும் இவங்களை பார்க்கல. இப்படி அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இதை வாப்பானாகம் அவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய இறுதி நேரத்திலே இவ்வுலகை விட்டும் நான் செல்ல போகிறேன் என்பதை முன்கூட்டி அறிவித்தார்கள். இறைவன் நல்லோர்களுக்கு அதை அறிவிப்பான், மற்றவர்களுக்கு தெரியாது. திடீரென்றெல்லாம் மரணம் வரும், ஆனால் இறை நேசர்களுக்கு சொல்லி கொடுத்து விடுவான், உங்களுடைய மரண நேரம் இதுதான் என்று, வஃபாத்து நேரம் இதுதான் என்று. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அப்படித்தான். இது ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை அப்படியே கவிதை வடிவிலே கொண்டு வருகிறார்கள். நான் உங்களுக்கு ஹதீஸை கொண்டு வருகிறேன். ஆரம்பமாக அந்த ஹதீஸ் அகமதிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதுல ஒரு வியப்பு என்ன தெரியுமா, இப்பொழுது நான் சொல்ல போகிறேன் அல்லவா, அரபியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அது நூற்றுக்கு நூறு அப்படியே தமிழ் வடிவத்தில் வந்து விட்டது. எந்த ஒரு வாசகமும் விடுபடவில்லை. அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். பின்னாலே அபு சல்ம் உம்மு சல்மா என்பவர்கள் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நோய் ஏற்பட்டு விட்டது. அவர்களுக்கு சிகிச்சை செய்கிற பணி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. நான் தான் சிகிச்சை செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் காலை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செயல் வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், இந்த நிகழ்வு நடந்தபோது, இப்பொழுது நான் சொல்ல போகிறேனே, இந்த நிகழ்வு நடந்தபோது ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டை விட்டும் வெளியே சென்றிருந்தார்கள். அந்த நேரம் தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், என் தாயாரே, நான் குளிக்க வேண்டும், தண்ணீருக்கு ஏற்பாடு செய்யுங்கள். தண்ணீருக்கு ஏற்பாடு செய்தேன், குளித்தார்கள். என்றும் இப்படி அவர்கள் குளித்ததில்லை, அன்றைக்கு அவர்கள் அவ்வாறு குளித்தார்கள், நான் வியந்து போனேன். அதற்கு அடுத்து அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், அருமை தாயார் அவர்களே, என்னிடம் இருக்கிற உடைகளில் எது புதியதோ அதை கொண்டு வாருங்கள். அதை அவ்வாறு தேர்ந்தெடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். அதை அணிந்து கொண்டார்கள். பிறகு சொன்னார்கள், தாயார் அவர்களே, வீட்டின் மைய பகுதியிலே எனது படுக்கையை போடுங்கள். இப்பொழுது நான் படுக்கையை போட்டும் விட்டேன். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கு வந்தார்கள், படுக்கைக்கு வந்தார்கள். கிபிலாவை முன்னோக்கி வலதுபுறமாக ஒருக்கணித்து படுத்தார்கள். அவர்கள் தங்களுடைய கையை கன்னத்தின் கீழாக வைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது சொன்னார்கள், இன்னி மக்பூலத்துன் அல் ஆன், தாயார் அவர்களே, எனது உயிர் இப்பொழுது பிரியப் போகிறது. ரெண்டு தடவை சொன்னார்கள், யார் தாயார் அவர்களே, எனது உயிர் இப்பொழுது பிரியப் போகிறது சொன்னார்கள். கொஞ்ச நேரத்தில் உயிரும் பிரிந்தே போய்விட்டது. அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அவர்களிடம் இந்த விவரத்தை நான் சொன்னேன். அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இப்ப நான் கூட சொன்னல ஹதீஸ்ல அரபி வாசம் அப்படியே இருக்கிறது. இதை வாப்பானம் அவர்கள் ஊரு வாசகத்தை கூட விடாமல் அப்படி அப்படியே மொழிபெயர்த்து விட்டார்கள். கவிதை வடிகளே பாருங்கள், புனலாடி பின்னர் புத்தாடையை அணிந்தார்கள். புனலாடின்னு சொன்னா தண்ணீர்ல குளிக்கிறது, குளிச்சாங்க. புத்தாடையை அணிந்தார்கள். பிறகு கனியான படுக்கையினை தன் வீட்டில் விரித்தார்கள். படுக்கை போட்டாங்கள வீட்டின் மைய பகுதியில, அதுவும் வந்துருச்சு. அடுத்து பாருங்க, கபிலாவுக்கு முகம் திருப்பி, அது இருக்கிறது அதிகத்திலே அப்படியே கொண்டு வருகிறார்கள். அப்புறம் படுத்தார்கள் சொல்லிட்டு கனமுற்ற வழக்கரத்தை கன்னத்தில் வைத்தார்கள். ஒன்று கூட விடப்படல. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வலது பக்கமா படுத்தார்கள்ங்கிற ஒண்ணு, கபிலா முன்னோக்கிறன்னு கையை கன்னத்தில் வைத்திருந்தார்கள் என்பது அதிகத்தில் இருக்கிறது. அதை அப்படி இங்கேயும் கொண்டு வருகிறார்கள், வழக்கரத்தை கன்னத்தில் வைத்தார்கள். அப்புறம் என்ன சொன்னாங்க, இப்பொழுது எனது உயிர் பீரப்போகிறதுங்கிற வாசகம் இங்க பாருங்க, இப்போது எனக்கு இறப்புத்தான். இப்போது இந்த இன்னி மக்பூலத்துன் அல் ஆன் அப்படிங்கிற அந்த அரபி வாசகத்துக்கு தமிழ்ல கொண்டு வர்றாங்க, இப்போது எனக்கு இறப்புத்தான் அப்படின்னு சொன்னாங்க. செப்பினார்கள் தேவமாதி சீரான குரலிலே, அப்படி கொண்டு வர்றாங்க. பாருங்க அந்த ஹதீஸ், நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாலையை படித்தால் ஹதீதுகளை படிக்கிற நன்மைகளை அபரிவிதமாக பெற்றுக்கொண்டே இருக்கலாம். தகவல்களின் களஞ்சியம், கருத்துக்களின் பெட்டகம் என்று நான் சொன்னேன் அல்லவா, அது இப்படியேத்தான். சரி, அப்படி சொன்ன உடனே உயிர் பிரிந்தது என்று இருக்கிறது, அதையும் விடலை. சொல்லிய அக்கணமே தூதர் மகள் மறைந்தார்கள். அதையும் கொண்டு வந்தான். அந்த ஹதீஸ் எதுவுமே விடப்படலைங்க இந்த அளவிற்கு. சரிங்க, அப்போ வஃபாத் ஆகி போச்சா, எப்போ வஃபாத் ஆனாங்க, அது நாள் வேணும்ல, அதை கொண்டு வர்றாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சதான் ரமலான் மாதம் பிறை மூன்று, சில பேர் பன்னிரெண்டுன்னு சொல்லுவாங்க, ஆனா பெரும்பாலான வரலாற்று நூல்களில் எல்லாம் ரமலான் பிறை மூன்று தான் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள்.
வாப்பா நாயகம் அவர்களும் அந்த தேதியைத்தான் சொல்லுகிறார்கள். மூன்றாம் திகதி முறையான ரமலானில், அதுல கூட அடுத்தவளை பாருங்க, அழகாய் மறைந்தார்கள். இந்த மரணம் ஆகுவதில் கூட அழகா, ஏன் இப்படி சொல்லணும், ஒரு மரணம் கூட அழகு என்று வாப்பானாம சொல்றான்னு சொன்னா, இதோடைய பின்னணியை ஆய்ந்து பார்த்தா நம்மளும் வியந்து போவோம். ஏன்னு சொன்னா, அவர்களுடைய கடைசி நேர செயல்பாடு எப்படி இருந்து பாத்தீங்களா, தூய்மையாக ஆக்கி கொண்டு இறைவனை சந்திக்க சென்றார்கள் அல்லவா, அழகான மறைவு தானே, இது எல்லோருக்கும் கிடைக்காதல்லவா, அதற்காகத்தான் இந்த மறைவையும் அழகான மறைவு என்கிறார்கள். எனக்கு தெரிந்து மரணத்தை அழகான மரணம் என்று சொல்லி யாரும் பார்த்ததில்லை. ஆனால் இங்கே இவர்கள் சொல்லுகிறார்கள், வாப்பானயம் அவர்கள் அழகான, ஆனால் உண்மையில் அப்படி நடந்தது என்பதால் தான். அப்ப இங்க ரமலான் என்பதையும் சொல்லி காட்டுகிறார்கள், தேதி மூணு அப்படிங்கிறதையும் சொல்லித்தராங்க. சரிங்க, அடுத்த செய்தி என்ன தகவல்கள் தான். அடுத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் இவ்வுலகை விட்டும் செல்கின்ற போது அவர்களுக்கு எத்தனை வயது இருந்தது கேள்வி வருகிறது அல்லவா, அதையும் சொல்கிறார்கள் வாப்பா நாயகம் அவர்கள். இருபதோடு பூரணமாய் ஒன்பதுதான், ஒன்பதுமாம், இருபதோடு பூரணமாய் ஒன்பதுமாம், அப்படின்னா இருபது பிளஸ் ஒன்பது, இருபத்தி ஒன்பது, இருபத்தி ஒன்பது வயதிலே இவ்வுலகை விட்டும் மறைந்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதுல இன்னொரு பாருங்க, நம்மள ஆச்சரியப்படுறது, இருபத்தி ஒன்பது இதுதான் பெரும்பாலான கருத்து. அதுக்கடுத்து சொல்லாம பாருங்க, இந்த கருத்து வேறுபாடு இருக்கும் சில விஷயங்கள்ல. இந்த வரலாற்று ஆசிரியர் இப்படி சொல்லுகிறார், அந்த வரலாற்று ஆசிரியர் அப்படி சொல்லுகிறார், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி கருத்து வேறுபாடு உள்ள அந்த கருத்துக்கள் எல்லாம், அதாவது இன்னும் சொல்ல போனா அறிவிப்புகள் எல்லாம் என்று சொல்லலாம், இந்த அறிவிப்புகள் எல்லாம் பெரிய நூல்களில் தான் இடம்பெற்றிருக்கும், பெரிய வரலாற்று நூல், அதுலதான் இந்த இமாம் இப்படி சொல்கிறார்கள், அந்த இமாம் இப்படி சொல்ற அப்படிலாம் இருக்கும். ஆனா இந்த நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த மாலை சிறிய தொகுப்பு, அதை கூட துல்லியமாக அந்த கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்களையும் கொண்டு வந்து விட்டார்கள் வாப்பானயம் பாருங்க. இருபத்தி ஒன்பது வயசு தானே, அதுக்கு அடுத்து சொல்றாங்க இருபத்தி நான்கு எண்பர். அப்ப சில வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்களாம், அவங்க வஃத் ஆகும் போது அவங்களுக்கு வயசு இருபத்தி நாலு, இருபத்தி ஐந்து எண்பர். இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் வயசு அந்த நேரத்துல இருபத்தி ஐந்து என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அடுத்து சொல்றாங்க, கருத்து பேதம் உண்டாதல் காண்போமே நூல்களிலே என்கிறார்கள். வரலாற்று நூல்கள்ல இப்படி ஒரு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கின்றன என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். சின்ன நூலில எவ்வளவு பெரிய தகவல்களை சொல்லுகிறார்கள் பார்த்தீர்களா. அதனால்தான் நான் சொன்னேன், இந்த மாலை பார்வைக்கு சிறிதாக இருந்தாலும் தகவல்களின் களஞ்சியம், கருத்துக்களின் பெட்டகம், பல ஹதீஸுடைய மொழியாக்கத்தினுடைய தொகுப்பு என்று உறுதிபட கூற முடியும். ஆக இது படித்தால் ஹதீஸ்களை புகாரி எடுத்து படிக்கிறது, முஸ்லிம் எடுத்து படிக்கிறது, அந்த நன்மை இதிலே கிட்டும், சந்தேகமே கிடையாது. அதுக்கு அடுத்ததாக இறுதியான ஒரு இந்த உரையின் நிறைவு பகுதிக்கு என்னுடைய அருளால் நாம் வந்து விட்டோம். அது என்ன அப்படின்னு கேட்டா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி ஆகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஆகவே அவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாலையை வாப்பா நாயகம் அவர்கள் எழுதினார்கள், அழகு தமிழில் எழுதினார்கள். அழகு தமிழில் ஃபாத்திமா நாயகியின் வரலாறு படைத்தார்கள் வாப்பா நாயகம் அவர்கள், அதன் மூலம் இலக்கியத்திலும் வரலாறு படைத்து விட்டார்கள். இந்த தமிழ் இலக்கியம் இருக்கும் காலமெல்லாம் வாப்பா நாயகம் அவர்களுடைய இந்த மாலையும் அவர் நின்று கொண்டே இருக்கும், நிலைத்து நிற்கும். அதனாலதான் இந்த அவர்கள் எழுதிய நூல் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு சேவைகளை செஞ்சிருக்கிறாங்க. அதனால்தான் இப்பொழுது நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், அன்று புலவர்கள் சங்கத்தமிழை வளர்த்தார்கள், இன்று வாப்பா நாயகம் அவர்கள் தங்கத்தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினை நேசிக்க வேண்டும் என்பது பற்றியும் சொல்லி வருகிறார்கள் வாப்பா நாயகம் அவர்கள். அதுல ஒண்ணு இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரை பத்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவா செஞ்சாங்க. எப்போ, அல்லாஹும்மா இறைவனே இன்னி உஹிப்புஹுமா, இந்த இருவரையும் நான் நேசிக்கிறேன், இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த இருவரையும் நான் நேசிக்கிறேன், ஃபஹிப்புஹுமா, ஆகவே அவ்விருவரையும் நீயும் நேசிப்பாயாக, வஹிப்பமன் யுஹிப்புஹுமா, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
இந்த இருவரையும் யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களையும் இறைவனை நீ நேசிப்பாயாக அப்படிங்கிறாங்க. இந்த பிரார்த்தனை செய்தது யார்? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டால் நிச்சயமாக இறைவனால் அங்கீகரிக்கப்படும், எல் முனையளவும் ஐயமே கிடையாது. அப்படியானால் இறைவன் அருளால் நமக்கு அல்லாஹுடைய அன்பு கிடைத்து விட்டது என்று உறுதிபட சொல்லலாமே. காரணம் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த இருவரையும் நாம் நேசிக்கிறோம் அல்லவா, அவர்களை நேசிப்பவர்களையும் நேசிக்க வேண்டும் என்றல்லவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். அது மட்டும் அல்லங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர் மீது மஹப்பத் வைப்பது, நேசம் கொள்வது கடமை என்பதை இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நபி அவர்களே, மக்களுக்கு கூறுங்கள், என் சமூகமே, நான் ஆற்றுகின்ற இந்த இறைப்பணிக்காக உங்களிடம் எந்த கைமாறையும் கேட்கவில்லை, ஆனால் ஒன்றை கேட்கிறேன். அந்த ஒன்றும் கூட நானாக கேட்கவில்லை, இறைவன் கேட்க சொல்கிறான், ஆகவே கேட்கிறேன். அது என்ன தெரியுமா? இல்லல் மவத்தத் ஃபில் குர்பா, என் குடும்பத்தினரை நீங்கள் நேசியுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே இறக்கி வைத்து விட்டானே வசனத்தை. அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தினரை நேசிப்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதனாலே தான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். கண்களுக்கு ஒளி அவசியம், பெண்களுக்கு நாணம் அவசியம், வாழும் மீன்களுக்கு தண்ணீர் அவசியம், சுவாசப்பைக்கு காற்று அவசியம், மனிதனுக்கு ஈமான் அவசியம், ஈமானுக்கு மஹப்பத்து ரசூல் அவசியம், மஹப்பத்து ரசூலுக்கு மஹப்பத்து அஹ்லில் பைத் அவசியம். அந்த அஹ்லில் பைத்துடைய மஹப்பத்தை இல்லாமல் இறைவன் நமது அனைவருக்கும் வழங்கிருவானாக. இந்த மாலையை நமக்கு உருவாக்கி தந்த நம்முடைய உயிரிலும் மேலாக மதிக்கின்ற கண்ணியத்திற்குரிய வாப்பா நாயகம் தாமத் பரக்காத்துகுல் ஆலியா அவர்களுக்கு எல்லாம் அல்ல இறைவன் நல்ல சுகத்தை வழங்கிருவானாக, உடல் ஆபியத்தை தந்துள்வானாக, சிஹத்தையும் சலாமத்தையும் அல்லாஹ் வழங்கிருவானாக, அவர்களுக்கு நீடித்த ஹயாத்தையும் மகிழ்ச்சியான வாழ்வையும் அல்லாஹ் வழங்கிருவானாக. ஆமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.